கடைசி உலக போர் நம்ம ஹிப்ஹாப் தம்பியா ஆதி அவர்கள் டைரக்ஷன்ல அவரே ஹீரோவா நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தமிழ் திரைப்படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் மண்டே சுரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிதான் அந்த படம் இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் நேர்மாறா இருக்கும், என்னடா வேற மாதிரி எங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மெய்சிலுத்து அந்த படத்தை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தை நம்ம ஹிப்ஹாப் தம்பி ஆதி கொடுத்து வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்ல. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுமே இருக்கு, அதுமே ஏற்கனவே அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்காக எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படம் வந்து ஏஐ அதுக்கடுத்து ஏலியனை பேஸ் பண்ணி ஏதோ புதுசா ட்ரை பண்ண போறாராமா, அது என்ன மாதிரி கொண்டு வர போறாருன்னு தெரியல. சரி, இந்த திரைப்படம் எப்பதான் ஓடிடியில வெளிவரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். இப்போ இந்த வாரம் இந்த படம் எக்ஸ்க்ளூசிவா ஸ்ட்ரீம் ஆக போகுது, அதாவது அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. ஆனா அமேசான் பிரைம் தரப்புல இன்னுமா அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரல, அது அபாரப்பட்ட பிரச்சனை. ஆனா இப்போ டென்ட் கோட்டா தரப்புல அபிஷியலாவே சொல்லிட்டாங்க, அதாவது லாஸ்ட் டைம் வந்து இந்த படத்துடைய இன்ட் கொடுத்து இது கமிங் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அபிஷியல் போஸ்டரே கொண்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கடைசி உலக போர் டென்ட் கோட்டால கூடிய சீக்கிரம் வரப்போது, அதாவது கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது இந்த வாரம் தான் ஸ்டீம் பண்ண போறாங்களா, அதாவது வர வெள்ளிக்கிழமை எக்ஸ்க்ளூசிவா இந்த படம் ஸ்டீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அமேசான் பிரைமை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜ் ஸ்டீம் பண்றாங்க. இந்திலுமே இந்த படம் வந்திருக்கு, ஆனா இந்தி லாங்குவேஜ் பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாள்ல பிரைம் தரப்புல இருந்தே அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அதிகாரப்பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.